நேற்று வந்து நண்டு பண்ணோம், நேற்று மீன் குழம்பு பண்ணுறது டைமில். ஸோ இன்றைக்கி வந்து மீன் குழம்பு நார்மல் நம்ம ஊர் சென்னை ஊர் ஸ்டைல் வித் கொடுவா ஃபிஷ் அண்ட் சின்ன வெங்காயம், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு அண்ட் பூண்டு. ஸோ இதில் நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வடகம் என்னென்னா ட்ரைடு ஆனியன் தான் அது. அதை நம்ம தாளிக்கும் போது நம்ம போடுவோம். நீங்கள் பாருங்க. ஓகே, லெட்ஸ் கோ இன் டு திஸ் மீன் குழம்பு. கோல்டு வினர் ஆயில் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணலாம் இருக்குங்க. அது வேணால் நெக்ஸ்ட் ரெசிபியாக மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அது கூட வந்து வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன், சில்லியும் இப்ப வந்து இந்த வடகத்தை ஆட் பண்ணிடுவோம். நல்ல பிளேவர் கொடுக்குது அந்த வடகம். ஸோ கோவா ட்ரிப் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஃபன்னாக தான் போச்சு. ரொம்ப வெயில், அதனால கூட்டு போன பாய்ஸையும் மேய்க்கவும் முடியல, அவனை வச்சுட்டு இங்கேயும் போகவும் முடியல. வீடியோ எல்லாம் கண்டாவே எடுத்து வச்சுருக்கணும். பரவாயில்ல, இனிமேல் திருந்திடுவானுங்க. இப்போ நான் வீடியோ போடுவேன்ல, போடுற வீடியோலாம் பார்த்து காண்டாகி இனிமேல் கரெக்டாக போஸ்ட்லாம் போஸ்ட் கரெக்டாக யார் பேசணும் யார் பேசக்கூடாது அது எல்லாத்தையும் அலைன் பண்ணி கரெக்டாக பண்ணுவானுங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா சோலோ ட்ராவல். ஸோ நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரெக்டாக ஒரு 3 ஸ்பூன், 1 ஸ்பூன் சால்ட், 1.5 கூட போட்டுக்கலாம், 1.5. அண்ட் மிளகாய் பொடி, பொடி தான் நம்ம வாழ்க்கை, பொடி தான் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி 3 போட்டுக்கலாம். அண்ட் ஜீரா வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து 1.5 ஸ்பூன். பிளாக்காக இருக்கிறது வந்து நம்மளோட அந்த இது போட்டோம் இல்லையா, திஸ் வடகம், அதுதான் அந்த கடலில் இருக்குது. கருகிடுச்சுன்னு நினைக்க போகிறீங்க. இப்போ வந்து புளியை வந்து தண்ணி, அதான் நம்ம நார்மலாக புளியை ஊற வைப்போம். இதை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக குழம்பு நல்லா செமையாக இருக்குது. ப்ராப்பராக அவங்க டேஸ்டே சரியில்லை இப்போலாம். மீன் குழம்பே ஒன்றுமே ஃபஸ்ட்டு. அண்ட் சென்னை மட்டும் நான் இன்னும் ப்ராப்பர் நார்த் இந்தியன் மீல் இருக்குன்னு நான்வெஜ் மீல்ஸ் எதுவும் ப்ராப்பராக அடிக்கல. இன்னும் அதே டயட்டில் தான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐயோக்கிய பண்ணிடலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். என்னடா பண்ணுறீங்க? ஓகே, இருக்கானுங்களே இந்த கன்சிஸ்டன்சி பாருங்க. வாவ், பெர்ஃபெக்டா வந்திருக்கு. விஷால் டேஸ்ட் போட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு. சும்மா வேற மாதிரி அடிச்சுட்டு வரேன். இப்போ இவனுங்களை நீந்த விட்டுருவோம். கொஞ்ச நேரம் செமத்தா இங்கே இருங்க, மாமா கொஞ்ச நேரம் ஏசியில் போயிட்டு வரேன்.